உங்களுக்கு மிகவும் பிடித்த உணவை உங்கள் வீட்டில் சின்னத்திரி புகழ் அர்ச்சனா சந்தோக் மற்றும் யூடியூப் புகழ் சித்ரா முரளியுடன் சமைக்க ஒரு அரிய வாய்ப்பு. ஃபார்ச்சூன் ஆட்டாவில் சமைத்த ஒரு புதிய வகை உணவை ஃபார்ச்சூன் ஆட்டா பாக்கெட்டுடன் புகைப்படம் எடுத்து உணவின் செய்முறையோடு 9282223232 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியோ அல்லது பேஸ்புக், ட்விட்டர் அல்லது இன்ஸ்டாகிராமில் ஃபார்ச்சூன் ஆட்டா கொண்டாட்டம் என்ற ஹேஷ்டாகை பயன்படுத்தி பதிவு செய்து இந்த வாய்ப்பை பெறுங்கள். இந்த வீட்டுல நிம்மதி வேணும்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன். என்னமோ கொஞ்ச நாள சந்தோஷம் கெடற மாதிரியே விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த முத்தாளம் வந்தா காப்பாத்திட்டான். மீனாட்சி, குழந்தை நல்லபடியா வீடு வந்து செஞ்சிருச்சா அத நினைச்சு சந்தோஷப்படுவியா? இதெல்லாம் பேசிட்டு இருக்கற தப்புதாங்க, தப்புதான், தப்புதான். அதே ஒரு வாரமா குழந்தை ஹாஸ்பிடல்லயே இருந்தா இல்லையா? அதான் டாக்டர் குழந்தை ஓடி ஆடி விளையாட வேண்டாம், ரெஸ்ட்லயே இருக்கட்டும்னு சொன்னாங்க. என்ன மகனி, ஓடி ஆனதா அது குழந்தை, பெட்டிக்குள்ள வச்சு பூட்டினா அது பொம்மை, கொடு. சரிமா, ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கீங்க, போய் முதல்ல ரெஸ்ட் எடுங்க. போ. டேய், நீ ரெஸ்ட் எடுறா, இவங்களே ரெஸ்ட் எடுக்க சொல்லு. சரி சமிக்தா, வாட செல்லோ, வெளியில வா வா. அம்மா, குழந்தை எங்கிட்டே இருக்கட்டும்மா, அவ கொஞ்சம் டயர்டா இருக்கா. குழந்தையை கொடுக்க மாட்டேன் அவ்வளவுதானே? சரி, நீயே வச்சுக்க. மகாலட்சுமி, அவளை விடுமா, அவளை பத்தி தான் உனக்கு தெரியுமே. அத எப்பவுமே கவிதா அக்கா தான் ஆர்த்தி எடுப்பாங்க. அக்கா இல்லம்மா, இந்த வீட்டுக்கு இன்னும் வரல, கோமாதான் இருக்கா போல. என்னமா நீ அங்க போய் அவ அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் அவ வருவளா? என்னமா இதெல்லாம்? உங்க மாமா கிட்ட பேசின, சிறுபிள்ளைத்தனமா இருக்குன்னாரு. அவர் சொல்றது சரிதான், சிறுபிள்ளைத்தனமா தான் இருக்கு. என்னமோ உங்க அக்கா கால்ல விழுற ஆசீர்வாதத்துக்கு அவங்க அம்மா கால்ல விழுற ஆசீர்வாதத்துக்குன்னா அர்த்தம் இருக்கு. இந்த மன்னிப்பு கேட்க அப்படி என்னமா தப்பு செஞ்சுட்டான்னு கேக்குறாரு உங்க மாமா. தாழ்மையா பேசிட்ட, அரவிந்தும் சொல்லிட்டான், அப்படியும் வரலன்னா சரி, சண்டை உங்க ரெண்டு பேர் நடுவுல. அவ கவிதாவுக்கு என்னாச்சு நான் கேக்குறேன்? இங்க அவ இல்லாம எனக்கு இருப்பு கொள்ளமா? என் மருமக இல்லாம அது அவளுக்கு தெரியுதா? அவ அங்க இருந்துட்டா அவ அம்மா கூட, இங்க நான் அவ அம்மாவா நடந்துகிட்டு இருக்கேன். அப்படி அவளுக்கு என்னைக்கு மனசு வருதோ அன்னைக்கு வரட்டும், அது வரைக்கும் நானும் நொந்துகிட்டு இருக்கேன். தம்பி, என்ன விஷயம், என்ன விசாரிக்கணும் நீங்க? அது, என் பேர் கௌதம், ஒரு சில டீடைல்ஸ் எனக்கு வேணும். நீங்க இந்த அபார்ட்மெண்ட்ல தான செக்ரட்டரியா இருக்கு? ஆமா தம்பி. 2 வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சலி அரவிந்தன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இங்க 6வது மாடியில குடியிருந்தாங்கல்ல, அஞ்சலி கூட பிரசவத்துல இறந்துட்டாங்க. அவங்க பிரசவத்துக்கு முன்னால அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் இங்க நடந்திருக்கு, அதுவும் இந்த ஃபிளாட்குள்ளதான் நடந்திருக்கு. அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியுமா? யாராவது பேசிக்கிட்டாங்களா அஞ்சலி எப்படி இறந்தாங்கன்னு? நீங்க பாருங்க தம்பி, நான் இந்த ஃப்ளாட்டுக்கு செக்ரட்டரியா பொறுப்பேத்து 8 மாசம் தான் ஆகுது, ஆனா நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பத்தி எங்கிட்ட கேக்குறீங்க. அப்ப நான் இங்க கொடுத்தனமே இல்லை தம்பி. உங்களுக்கு முன்னாடி யார் இங்க செக்ரட்டரியா இருந்தாங்க? அவர் இப்ப இங்க இல்ல, அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது தம்பி. சரி, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா எனக்கு சொல்றீங்களா? சரிங்க தம்பி, வரேன். தேங்க்யூ. யார்கிட்ட கேட்டா தெரியும்? செக்யூரிட்டி கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஒரு மாதிரியா இருக்க, காலையில ஹாஸ்பிடல்ல அவசரப்பட்டு மகாவ செகண்ட் வைஃப் சொல்லிட்டேன். சாரி மகா, சாரி, இனிமே அப்படி சொல்ல மாட்டேன்.
அரவிந்த், என்னாச்சு? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நீ குழந்தையை பார்த்துட்டு கவலையா இருந்தியே, அதான் யோசிச்சேன். ஆமா அரவிந்த், காலையில ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததும் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு அத்தை கேட்டாங்க. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஷாக் ஆகி அப்புறம் ஏதோ போய் சொல்லி சமாளிச்சேன். ஆனா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாத மகா, 6-7 வயசு வரைக்கும் கொஞ்சம் கவனமா நாம பாத்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. அது உண்மைதான் அரவிந்த். ஆனா அன்பா பாசமா இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் சமுக்தாவோட விளையாடணும்னு ஆசைப்படுறாங்க. அத வேண்டான்னு சொல்றதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத்தை வேற குழந்தை இந்த வீட்டுல கலகலன்னு ஓடி விளையாடணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் எப்படி அரவிந்த் குழந்தை ஓடி ஆடி விளையாடக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? சொன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏன் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லலன்னு கேட்பாங்க. நீங்க இந்த விஷயம் தெரிஞ்சா வருத்தப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நானே இதை உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். ஆனா சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அன்னைக்கு குழந்தைக்கு பிரச்சனை, உடம்பு சரியில்லை, வாயெல்லாம் நுர வந்திருந்தது. அப்போ டாக்டர் சொன்ன மாதிரி குழந்தைக்கு காலெல்லாம் ப்ளூவா கூட மாறி இருக்கலாம். நான் தான் அதை சரியா கவனிக்காம விட்டுட்டேன். இப்பதான் எனக்கு அதெல்லாம் ரியலைஸ் ஆகுது அரவிந்த். நீ கரெக்டான நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால தான் பிரச்சனை இல்லாம முடிஞ்சதுன்னு எல்லாருமே சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மகா. என்ன அரவிந்த், என் குழந்தைய நான் பாத்துக்கிறதுக்கு நீங்க எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? உங்க மனசளவுல நான் மனைவியா இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அந்த இடத்த பிடிக்கவும் நான் ஆசைப்படல. நான் ஆசைப்பட்டது எல்லாமே சமிக்தாவுக்கு நான் அம்மாவா இருக்கணும் தான். சமிக்தா என் மேல பாசத்தோட இருக்கான்னு டாக்டர் சொல்லும்போது என் மனசு அப்படியே குளிர்ந்து போயிடுச்சு. அரவிந்த், நீங்களும் நானும் எந்த நேரமும் சமிக்தாவை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம அவளை விட்டு பிரியவே கூடாது. இனிமே நம்ம குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வரவும் கூடாது. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல அவ ஸ்கூலுக்கு போவாளே அரவிந்த், அப்ப நம்ம என்ன பண்றது? எல்லா குழந்தைங்களும் ஓடி ஆடி விளையாடும் போது நீ போகாத, அவங்களோட விளையாடாதன்னு சமிக்தா கிட்ட எப்படி அரவிந்த் சொல்றது? அவ ஏன்னு கேட்பாளே. சம்யுக்தாவுக்கு அம்மாவா இருக்கிற உன்னை என் ரெண்டாவது மனைவின்னு சொல்லிட்டேனே, சாரி மகா. அரவிந்த், என்னாச்சு? நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க ஏதோ யோசனையில இருக்கீங்க. ஒண்ணும் இல்ல, நீ இருக்கும்போது குழந்தைக்கு எதுவும் ஆகாது மகா. என்னாச்சு? எனக்கு நேரம் ஆகுதுமா, நான் மில்லு கிளம்பணும். சரிங்க. ராஸ் எங்க? அவன் ரூம்லயே அடைஞ்சு கிடக்குறாங்க. கவிதா வீட்டுல இல்லைன்னு அந்த கவலை அவனுக்கு மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கு. என்ன இப்படி பேசுறீங்க? கவலை இல்லாம எப்படி இருப்பான்? இத்தனை வருஷம் சந்தோஷமா ஒத்துமையா குடும்பம் நடத்தின பொண்டாட்டிய கையை நீட்டி அடிச்சிட்டான். அதனால அவ கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டா. அப்புறம் எப்படி கவலைப்படாம இருப்பான்? அண்ணே, ஊருக்கே நியாயம் சொல்றவங்க நீங்க. நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்ப்பு சொல்லலாம்ல. இப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப நான் என்ன செய்ய சொல்ற? என்னன்னா இப்படி கேட்டுட்டீங்க? நம்ம வீட்டுக்கு வாழ வந்த மூத்த மருமக அவ மகாவால அவமானப்பட்டு அவ வீட்டு கோச்சுக்கிட்டு போயிட்டா. அவளை சமாதானப்படுத்தி நம்ம வீட்டு கூட்டிட்டு வர வேணாமா? என்ன பேசுற விசாலம்? வீட்டை விட்டுட்டு போன மருமகளை நாங்க என்னமோ அப்படியே விட்டுட்ட மாதிரி இல்ல பேசுற. அரவிந்த் போய் மன்னிப்பு கேட்டிருக்கான், கட்டின புருஷன் போய் மன்னிப்பு கேட்டிருக்கான். அவன் அடைச்சது தப்புதான், போய் மன்னிப்பு கேட்டால வர வேண்டியதானே. அண்ணி, என்ன பேசுறீங்க நீங்க? நடந்தது என்ன சாதாரண விஷயமா? இத்தனை வருஷம் கை நீட்டி அடிக்காத புருஷ இப்ப கை நீட்டி அடிச்சிருக்கான். அதுவும் யாரால? மகாவால தானே. அந்த காயம் கவிதா மனசுல ஆழமா பதிஞ்சு போயிருக்கும். அது ஆற வேணாமா? அதுக்குள்ள ராஜு போய் கூப்பிட்டான்னா உடனே வந்துருவாளா? இந்த பிரச்சனை யாரால வந்ததோ, கவிதா வீட்டை விட்டு போறதுக்கு யார் காரணமா இருந்தாங்களோ அவங்க போய் கூப்பிடணும் அண்ணி. அதுவும் மன்னிப்பு கேட்டு கூப்பிடணும்.
அப்பதான் கவிதா இந்த வீட்டு வாசப்படி ஏறுவா. யாரு போய் மன்னிப்பு கேட்கணுங்கிற? என்னென்ன இப்படி கேட்டுட்டீங்க? வேற யாரு? மகாதான் மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வரணும். மகாவாலதான் இவ்வளவு பிரச்சனை நடந்தது. நம்ம வீட்டுக்கு வந்த கவிதாவோட அம்மாவ இவ கேவலப்படுத்தி அமிச்சதுனாலதானே இவ்வளவு பிரச்சனையும் வந்தது. அதனால மன்னிப்பு கேட்டு அவதான் போய் கவிதாவை கூட்டிட்டு வரணும். என்ன பேச்சு பேசுற? அத்த, கவிதா கிட்ட ஒரு வாட்டி இல்ல, மகா 100 வாட்டி மன்னிப்பு கேட்டுட்டான். அவத்த காதல் வாங்கிக்கிற மாதிரியும் இல்ல, கேட்டார் பேச்ச கேட்டுக்கிட்டு தலைகணத்தோட ஆடிட்டு இருக்கான். கவிதா இப்படி நடந்துக்குவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஊருக்கு போறதுக்கு முன்னால அவளையும் மகாலட்சுமியும் ரெண்டு பேரையும் நிக்க வச்சு நான் பேசிருக்கிறேன், புத்திமதி சொல்லிருக்கிறேன், கண்ணீர் விட்டு சொல்லிருக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணாம நான் இல்லாதப்போ பொட்டி படிக்க தூக்கிட்டு ஓடி போயிருக்க. இதுதான் புகுந்த வீட்டுக்கு அவ செய்யற மரியாதையா? நானாவது இப்படி வாய திறந்து பேசிடுறேன், உங்க அண்ணன் ஒண்ணுமே பேச முடியாம அப்படியே மனசுல போட்டு வச்சுக்கிட்டு இருக்க, அவர்கிட்ட போய் நீ கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. அண்ணி, நான் ஒண்ணும் அண்ணனோட மனச புரிஞ்சிக்காம பேசலையே. இந்த பிரச்சனையால அண்ணனோட மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக இத அப்படியே விட்டுற முடியுமா? கோச்சுக்கிட்டு போன மருமக அவ அம்மா வீட்லயே அப்படியே தங்கிட்டா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்னன்னு பேசுவாங்க? நேத்து வந்த சின்ன மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி மூத்த மருமகளை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்கன்னு தான் பேசும். அப்படிப்பட்ட அவமானம் அசிங்கமும் எங்க அண்ணனுக்கு வரணுமா? நீங்களே சொல்லுங்க அண்ணி. அத்த, அப்படி ஒரு அவமானம் இந்த குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் கவிதா கால விழாத குறைய போய் மன்னிப்பு கேட்டேன். அவதான் வரவே முடியாதுன்னு திமுற பதில் சொன்ன நான் என்னதான் பண்ண முடியும்? என்னடா பேசுற நீ? எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா? கவிதா என்ன கடைசி வரைக்கும் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்றா? மகா வந்து மன்னிப்பு கேட்டா வரேன்னு சொல்றா, அவ்வளவுதானே? அப்படி சொல்லிருந்தா பரவாயில்ல. மகா அவ அம்மா கால்ல வந்து விழுந்தாதான் கவிதாவை அனுப்பி வைப்பேன்னு சொல்றாங்க. இந்த குடும்பத்தோட மானம் கௌரவம் எல்லாம் காப்பாத்தப்படணும்னு நினைச்சா அந்த அம்மா பெரியவங்க தானே? மகா போய் அவங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வரது ஒண்ணும் தப்பு இல்ல. சுயநுணவோடதான் பேசுறியா? என்ன பேசுறன் புரிஞ்சுக்கிட்டு பேசுறியா? மகாலட்சுமி இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு, அவ போய் இன்னொரு மருமக வீட்டுக்கு போய் அவளை பெத்தவ கால வேணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன். இது நீ பேசல, மனசுல இருக்கிற கோபம் பேசுது. உன் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல மகா வந்துட்டாங்கிற கோபம் உனக்கு அடங்க மாட்டேங்கிறது. அந்த பொறுமல்ல நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற. இல்லனா போதும், நிறுத்து, மேல பேச. மகாலட்சுமி கவிதா ரெண்டு பேருமே இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமகளுங்க. ரெண்டு பேருக்கு அந்த வீட்டுல சரியான மரியாதை உண்டு, சமமான மரியாதை உண்டு. அத மறந்துறாத. எவளோ இங்க வந்து என்னமோ கேட்டாளா? அத கவிதா போறதுக்கு என்ன காரணம்? இவன் அடிச்சுதானே போனா? இவன் போய் மன்னிப்பு கேட்டான்ல, சரின்னு வர வேண்டியதானே? சரி, பொண்ணுதான் வரல, பொண்ணு பெத்தவங்க, பொண்ணுக்கு புத்தி சொல்ல வேணாம். அதை விட்டு விட்டு பொண்ண பெத்தவ நீ வந்தா பத்தாது, இந்த மகாலட்சுமி இங்க அனுப்பு, என் கால விழுந்தாதான் பொண்ணு அனுப்புவேன். என்ன இதெல்லாம் அசிங்கமா இல்ல? மனசாட்சியே இல்லாம அந்த சம்பந்தி அம்மா இந்த மாதிரி ஒரு நிபந்தனையை போடுவாங்க. மகாவை சிறுமப்படுத்தணும்னே நீ அதுக்கு வக்காலத்து வாங்கி இதை நான் போய் மகா கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்கிற. தப்பு கணக்கு போடுற விசாலம், கணவன் உடனோட மருமகளுக்கு இந்த மாதிரி தர்ம சங்கடத்தை நான் உண்டாக்க மாட்டேன். அப்பா, நீங்க மகாவை அனுப்ப மாட்டீங்கன்னு தெரியும்ப்பா. அதனாலதான் மகாவே அண்ணியை கூட்டிட்டு வரதுக்காக அவங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டா. நடத்தணும் அதான்ப்பா எனக்கும் மகாவுக்கும் சந்தோஷம். உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம மகா போனது தப்பு தான். எனக்காக அவளை மன்னிச்சிருங்கப்பா. ஹம்
அண்ணங்கிட்ட மகாவை போய் காலில் விழுந்து கவிதாவை கூட்டிட்டு வர சொன்னா கண்டிப்பா அனுப்ப மாட்டாருன்னு தெரியும். இந்த விஷயத்த பெருசாக்கி மகாவுக்கும் கவிதாவுக்கும் சண்டையை ஏற்படுத்தி அதையே காரணம் காட்டி மகாவை வீட்டை விட்டு வெளியேற்றலான்னு நாம பிளான் போட்டா, இந்த மகா யார்கிட்டயுமே சொல்லாம மன்னிப்பு கேட்க போயிட்டாளே, விடக்கூடாது. ஹலோ ஹலோ, நான் விசாலம் பேசுறேன். சொல்லுங்க விசாலம். நான் சொன்ன மாதிரி மகா வந்து உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் கவிதாவை அனுப்புவேன்னு உறுதியா சொல்லிட்டீங்கல்ல? ஆமா, பின்ன என் பொண்ணோட கௌரவம் எனக்கு முக்கியம் இல்லையா? சும்மா விட்டுருவேனா? கரெக்ட், இப்படிதாங்க இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்ல போறேன். அதுவும் உங்க பொண்ணு இந்த வீட்டுல கடைசி வரைக்கும் மரியாதையா இருக்கணுங்கிறதுக்காக தான். சொல்லுங்க விசாலம், நான் என்ன பண்ணணும்? நீங்க போட்ட கண்டிஷனை கேட்ட உடனே என் அண்ணனும் அண்ணியும் சம்பந்தி இப்படி நடந்துப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு தாம் தூம்னு குதிச்சாங்க. கவிதாவா திரும்பி வந்தா வரட்டும், மகாவையெல்லாம் மன்னிப்பு கேட்க அனுப்ப முடியாதுன்னு உறுதியா சொல்லிட்டாரு. அப்போ என் பொண்ணு எங்க வீட்டுல இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அந்த மகாவோட கௌரவம் மட்டும் போயிடக்கூடாது, அப்படிதான் நினைக்கிறாங்க அவங்க? நினைக்கிறது மட்டும் இல்லங்க, உறுதியாவும் இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுகிட்ட மகா மறுபடியும் இந்த வீட்டுல நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் அவளை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடணுங்கிறதுக்காக அவ மறுபடியும் பிளான் பண்ணி இந்த வீட்டுல இருக்கிறவங்க யார்கிட்டயுமே சொல்லாம உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குற மாதிரி நடிச்சு கவிதாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தே தீர்வேன்னு சபதம் போட்டுட்டு உங்க வீட்டுக்கு கிளம்பி இருக்கா. அப்படியா? இத பாருங்க, ஒருவேளை அவ அங்க வந்து நின்னு நடிச்சு நீலி கண்ணீர் விட்டான்னு வச்சுக்கோங்க, உடனே நீங்க அவளை நம்பி இந்த வீட்டுக்கு கவிதாவை அனுப்பிடாதீங்க. சரி. ஒரு நாலஞ்சு தடவை அவளை லோலோன்னு இங்கேயும் அங்கேயும் அலைய விடுங்க. ஒரு வாட்டிக்கு நூறு வாட்டி உங்க கால்ல விழுந்து அவ மன்னிப்பு கேட்கணும், அதுக்கப்புறம்தான் நீங்க கவிதாவை அனுப்பணும். புரியுதா? புரியுதுமா? புரியுது. அந்த மகா வரட்டும், நான் யாருங்கறத காட்டுறேன். சரிங்க, நான் இந்த தகவலை சொல்றதுக்காக தான் போன் பண்ணேன். சரி, வச்சிட்டங்களாங்க. சரி விசாலம், தேங்க்யூ. என்னையா வீட்டுல எல்லாரும் பேசுறீங்க? வீட்டுல சொல்லாம மன்னிப்பு கேட்க போறியா? போ, போடி. உன்னை நல்லா அசிங்கப்படுத்தி அனுப்ப போறாங்க. என்னாச்சுமா? அந்த மகா என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு இருக்காளாம். வரட்டும் வரட்டும், வந்து வெயிட் பண்ணட்டும். நம்ம பொறுமையா சாமி கும்பிட்டு அப்புறமா வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம், சரியா? சரிமா. சார், நீங்க சொல்லுங்க, ஆராதனா அபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டியா தானே இருக்கீங்க? ஆமா சார, ஆமா. அங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அரவிந்த் அண்ட் அஞ்சலின்னு ஒரு தம்பதி இருந்தாங்க, அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமா? அவங்கள பத்தி எனக்கு தெரியாது சார், நான் வேலைக்கு சேர்ந்தே 6 மாசம் தான் ஆகுது. ஓ சரி, எனக்கு அவங்கள பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் தேவை. இதுக்கு முன்னாடி இருந்த செக்யூரிட்டி கிட்ட ஏதாவது கேட்டு சொல்ல முடியுமா? சரிங்க சார், நான் வேணா விசாரிச்சு சொல்றேன் சார். இந்தாங்க, இது என் கார்டு. இது வேணாம். பரவாயில்ல சார், சொல்றது கேளுங்க, வச்சுக்கோங்க. ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுன்னா எனக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்க. பண்றேன் சார். அந்த விசிட்டிங் கார்டில் என்னோட ஃபோன் நம்பர் இருக்கு, மறக்காம எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்க. பண்றேன் சார். வரேன். போலாம் மா. வர பரவாயில்ல, நம்ம போலாம் வா. ஆகா, ஆமா, ஒரு நிமிஷம். நான் உங்க வீட்டுக்கு தான் உங்களை தேடி போயிருந்தேன். நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா உங்க வீட்டுல உள்ளவங்க சொன்னாங்க, அதான் நான் இங்க வந்தேன். எங்களை எங்கேயுமே நிம்மதியா இருக்க விட மாட்டியா? கோவிலுக்கு வந்தாலாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு நினைச்சேன். இப்போ நீ வந்திருக்க, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையெல்லாம் போறாதுன்னு மறுபடியும் புதுசா பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? என்னமா இப்படி பேசுறீங்க? நான் அப்படிலாம் பண்ணுவேனாமா? ஓ அப்படியா? அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். அப்போ ஏற்கனவே நீ என்ன அவமானப்படுத்தினியே,
அதுக்கு பேர் என்னமா? அத நான் காலம் பூரா மறக்க மாட்டேன். என்னதான் நீ அப்படி அவமானப்படுத்தி அனுப்பினான்னு பார்த்தா என் பொண்ணு என்ன பாவம் பண்ணா? அவ புருஷனை விட்டு அவளை அடிக்க வச்சிருக்க. நீ எல்லாம் நல்லா இருத்தியா? சே, எந்த முகத்தோட இங்க வந்த நீ? இங்க பாரு, முடிவா சொல்றேன், மரியாதையை அந்த இடத்த விட்டு போயிடு, இல்லனா நடக்கறதே வேற. இது பாருங்கம்மா, நமக்குள்ள நடந்தது ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. என் குழந்தை சமுக்தா மேல நான் எவ்வளவு உயிரா இருப்பேன்னு கவிதா கக்கே தெரியுமா? அதனாலதான் எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. என் மனசுல நினைச்சத நான் அப்படியே பேசிட்டேம்மா. நான் பேசினது தப்புதாம்மா, தப்புதான். உங்க வயசு, நம்ம உறவு, இதெல்லாத்தையும் பத்தியும் நான் யோசிச்சிருக்கணும்மா. நான் தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன், அது தப்புதாம்மா. அதுக்காக தான் நான் இப்ப உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கவிதாக்காவை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கம்மா. நான் பண்ண தப்புக்காக என்னை மன்னிச்சிருங்கம்மா. உங்க மகளா என்னை நினைச்சு என்னை மன்னிச்சு கவிதாக்காவை என் கூட அனுப்புங்கம்மா.